Hi students, exercise 10.9, problem number 1. d square a by dx square plus dy by dx whole power 1 by 3 plus x power 1 by 4 equal to 0 எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் வரிசை மற்றும் படி முறையே. இதில் என்னென்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. என்னென்ன நம்பர் இருக்கு? d square y by dx squareல 2ங்கிற நம்பர், அப்புறம் இங்கே பவர் 1 by 3ல 3ங்கிற நம்பர், இங்கே கூட 4 இருக்குது, ஆனால் எக்ஸ் பவரில் இருக்குது, அது வேண்டாம். டிஒய் பை டிஎக்ஸோ டி ஸ்கொயர் பை டி இந்த மாதிரி வகைக்குழு இருக்கிறத மட்டும் உள்ள நம்பரை பாருங்கள். 2, 3 அவ்வளோதான். வரிசை 2 படி 3 அதே 2, 3 வரக்கூடிய 1வது ஆப்ஷன். 2வது கேள்வி, ஒய் ஈக்குவல் டு ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி. இங்கு ஏ, பி என்பன எதேச்சை மாறிலிகள் எனும் சமன்பாட்டை கொண்ட வளைவரை குடும்பத்தின் வகைக்கெழு சமன்பாடு. இந்த வகைக்கெழு சமன்பாடு 2 இடத்துல இதே மாதிரி வருது. டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தான் ஆரம்பிக்கணும், ஞாபகம் வச்சுங்க. டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தான் ஆரம்பிக்கணும். அதோட ப்ளஸ் ஒய்யா மைனஸ் ஒய்யா வேணும். இது இல்லை, இது இல்லை, ஏன்னா இது டி ஸ்கொயர் ஒய் இல்லை, இது ப்ளஸ் ஒய் மிஸ்ஸிங். ஒய்யா ப்ளஸ் ஒய்யா மைனஸ் ஒய்யா வரணும். நமக்கு 2 அப்போதே சொன்னேன், 2 கணக்கு தான் இருக்குது. 1க்கு ப்ளஸ் ஒய் வரும், இன்னொன்றுக்கு மைனஸ் ஒய் வரும். இந்த இதை ஏன் வச்சுங்க, எக்ஸ் ப்ளஸ் இருக்கா, இப்போ இங்கே ப்ளஸ் வரணும், அவ்வளோதான். டி ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் வரணும், ஒய் வரணும், மைனஸாக ப்ளஸ்ஸா, ஆனால் ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பியில் டி ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 வரும். இன்னொரு இடத்துல மைனஸ் ஒய் வரும், அது வரும்போது நான் சொல்கிறேன். 3வது கேள்வி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் dx plus dy equal to square root of cos x dx minus dy எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் வரிசை மற்றும் படி. இதில் dy by dxக்கு பவரே இதே இல்லை பாருங்கள், வகைக்கெழு கூடவே இல்லை. டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயரோ அல்லது டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூபோ எதுவுமே இல்லை, பவர் 1, 1 இருக்குது. dy by dxக்கு ஒரு நம்பரும் பவரில் இல்லை, அப்படின்னா 1, 1 வரிசை 1, படி 1. 3வது கேள்விக்கு 3வது ஆப்ஷன் 1, 1. 4வது கேள்வி, மையம் h, k மற்றும் ஆரம் a கொண்ட எல்லா வட்டங்களின் வகைக்கெழு சமன்பாட்டின் வரிசை. இதில் எத்தனை எழுத்து இருக்குது பாருங்கள், h இருக்குது, k இருக்குது, a இருக்குது, மொத்தம் 3 இருக்குது, அவ்வளோதான். 3 வரக்கூடிய 2வது ஆப்ஷன். 4வது கேள்வி 2வது ஆப்ஷன் 3. 5வது கேள்வி, y ஈக்குவல் டு ae⁺x ப்ளஸ் be⁻⁻x. இங்கு a, b என்பன ஏதேனும் இரு மாறிலிகள் எனும் வளைவரை தொகுதியின் வகைக்கெழு சமன்பாடு. அப்போதே சொன்னேன், இந்த மாதிரி வகைக்கெழு சமன்பாடு வரும்போது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வரணும், ப்ளஸ் ஒய்யோ மைனஸ் ஒய்யோ வரணும். அங்கே எக்ஸ் ப்ளஸ் பி அதனால் ப்ளஸ் ஒய் போட்டோம். இங்கே பாருங்கள், ஈக்கு பவர் எப்படி இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, மைனஸ் எக்ஸ் இருக்குது, ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது, 2யும் இருக்குன்னா மைனஸ், அவ்வளோதான். ஸோ டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இங்கே மைனஸ் இருக்குது, ஆனால் டி ஸ்கொயர் இல்லை, இங்கே டி ஸ்கொயர் இல்லை, இங்கே டி ஸ்கொயர் இருக்குது ஆனால் ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இல்லை. அங்கே தான் ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பியில் தான் ப்ளஸ்ஸு, இங்கே e⁻x e⁻-xல ப்ளஸ் ஐ மைனஸ் ஐயும் பெருக்குனாக்க மைனஸ் வரக்கூடிய 2வது ஆப்ஷன். ஸோ 5வது கேள்வி 2வது ஆப்ஷன் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. 6வது கேள்வி, டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் பொது தீர்வு. இந்த ஒய் இல்லை, எப்போவுமே இந்த பயிற்சியில் பூராமே தீர்வு பொது தீர்வுன்னு ஆரம்பித்தா ஒய்ன்னு தான் ஆரம்பிக்குது, அதனால் ஒய் ஈக்குவல் டு இந்த எக்ஸு அங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே போகுது, அப்போ இங்கே எக்ஸ் ஆயிடும். இந்த டிஒய் பை எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு கே போட்டு, அவ்வளோதான். ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ், ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ் இங்கே இருக்குது, இந்த இருக்குது. வலது பக்கம் கேஎஸ் வரணும், கேஎக்ஸ் வரணும், இடது பக்கம் ஒய்யில் ஆரம்பிக்கணும். இப்போ 6வது கேள்விக்கு 3வது ஆப்ஷன் ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ். 7வது கேள்வி, 2x டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3 எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு குறிப்பிடுவது. பாருங்கள், 4 ஆன்சரையும் பாருங்கள். நேர்கோடு நம்ம 11th படிச்சுட்டோம், அது இப்போ வேண்டாம், இப்போ 12th சிலபஸில் அது இல்லைன்னு வச்சுக்குவோம், சும்மா ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. பாக்கி என்ன இருக்குது, வட்டம், பரவளையம், நீள்வட்டம். வட்டம் வட்டம் அப்படி கரெக்டாக இருக்கும், நீள்வட்டம் அப்படி நீண்டு இருக்கும், பரவளையம் ஓப்பனாக இருக்கும். இது எது ஆன்சர் அப்படின்னா, திறந்த வளைவரை, இது மூடி இருக்குது. வட்டம் வந்து க்ளோஸ்டாக இருக்குது, நீள்வட்டம் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. திறப்பாக இருக்கிறது எது? பரவளையம். அவ்வளோதான். இந்த வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு குறிப்பிடுவது பரவளையம். நேர்கோடு 11th போர்ஷன் வச்சுக்கோங்க, அதை விட்டுருங்க. பாக்கி இருக்க முடியல. வட்டமும் நீள்வட்டமும் க்ளோஸ்டு ஃபியர், மூடிய வளைவரையாக இருக்குது. திறந்து எங்கே இருக்குது? ஓப்பனாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வெட்டுப்பட்ட மாதிரி இருக்குல்ல, அதுதான் ஆன்சர் பரவளையம். ஸோ ஏழாவது கேள்விக்கு மூணாவது ஆப்ஷன் பரவளையம். 8 dy/dx + pxy = 0 இன் தீர்வு. இந்த மாதிரி dyன்னு ஆரம்பித்தாலே ஆன்சர் ஒயின்னு தான் ஆரம்பிக்கணும், y = தான் ஆரம்பிக்கணும். அப்போ இது கிடையாது, இது கிடையாது. சரி, எப்போ dy இருந்தாக்கா ஒய் தான் ஆரம்பிக்கும். இப்போ அதில் இதுவா அப்படின்னு பார்த்தா இந்த ப்ளஸ்ஸு அங்கிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸ்ஸு பி அங்கிட்டு போகுது. அப்போ அங்கிட்டு போனால் என்ன ஆகும்? மைனஸ் வந்துடும். அப்போ y = - வரக்கூடிய ரெண்டாவது ஆப்ஷன் y = c e − pdx. இந்த ப்ளஸ்ஸு அந்த பக்கம் போனால் மைனஸ்ஸு, y = ஆரம்பிக்கணும். அதனால் மூணாவது ஆப்ஷன் நாலாவது ஆப்ஷன் கிடையாது. ஃபஸ்ட்டாக செகண்டாக பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து y = c e / (integral e / dx) இருக்காது, வேண்டாம், மைனஸ் வேணும். இந்த ப்ளஸ் அங்கிட்டு போனால் மைனஸ், அதனால் செகண்ட் ஆப்ஷன் y = c e − (integral pdx). 9வது கேள்வி dy/dx + y = 1 + y (x) என்ற வகைக்கெழு சமன்பாட்டின் தொகையீட்டு காரணி. இந்த சாப்டர்லேயே பார்த்தாலே தெரியுது, 10வது சாப்டர் வகைக்கெழு சமன்பாடுன்ட்டு. தொகையீட்டு காரணி வந்து ஆன்சரில் x வந்தாலோ அல்லது x + 1 வந்தாலோ அதுதான் ஆன்சர். மேலே ஏதாவது வந்துட்டு போட்டோம், கீழே பகுதியில் டினாமினேட்டரில் எக்ஸ் அல்லது x + 1 வந்தால் அதுதான் ஆன்சர். எப்போது? தொகையீட்டு காரணி கேள்விக்கு. இப்போ e⁴x எங்கே இருக்குது? இந்த ரெண்டாவது ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது பார்த்தாலே தெரியுது, 10வது சாப்டர் வகைக்கெழு சமன்பாடுன்னு. வகைக்கெழு சமன்பாட்டில் தொகையீட்டு காரணி அப்படின்ற கேள்வி வந்து ஆன்சரில் எக்ஸோ x + 1 வந்தால் அதுதான் ஆன்சர். 9வது கேள்விக்கு ரெண்டாவது ஆப்ஷன் e⁴x/x. 10வது கேள்வி dy/dx + pxy = q(x) என்ற வகைக்கெழு சமன்பாட்டின் தொகையீட்டு காரணி. இப்போ தான் சொன்னேன், தொகையீட்டு காரணி அப்படின்னு வந்தாலே கீழே எக்ஸோ x + 1 வந்தால் அதுதான் ஆன்சர். x2 பண்ணிட்டுக்காதீங்க, எக்ஸ் தான் வரணும். அவ்வளோதான். இங்கே கூட எக்ஸ் இருக்கா, ஆனால் மேலே இருக்குது, அது வேண்டாம், கீழே வரணும், பகுதியில் வரணும், டினாமினேட்டரில் வரணும். ஸோ 10வது கேள்விக்கு தொகையீட்டு காரணி வந்தால் கீழே எக்ஸோ x + 1 வரக்கூடிய மூணாவது ஆப்ஷன் 1/x. 11 y/dx + 1/(1 × 2)/(2 × 3)/(3 × 3)/(3 / 3) எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் படி. 4 நம்பர் இருக்குது. என்னென்ன நம்பர் இருக்குது? 2, 3, 1, 4 இருக்குது. சரி, இங்கே நியூமரேட்டரில் அதாவது தொகுதியில் என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 1, 1, 1, திருப்பி அதுதான் வருது. அதனால் 1 11வது கேள்விக்கு 1 வரக்கூடிய மூணாவது ஆப்ஷன். 12 p மற்றும் q என்பன முறையே y/dx + (x³)/d²/dx² + xy = cos x எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் வரிசை மற்றும் படி. இதில் எதுவும் விளைய விட்டுருங்க. பாக்கி pq இருக்குல்ல, pனா ஒரு பிக்குன்னு நினச்சிங்க, பன்றி, அதனுடைய வாய் எப்போவுமே பெருசாக இருக்கும், அப்படிங்க வச்சுக்கோ. p, qக்கு p வந்து பிக்கு, பன்றி, பன்றியின் வாய் பெருசு. p > வரக்கூடிய எங்கே இருக்குது? இது கிடையாது. பி பக்கம் வாய் சிறுசாக இருக்குது, பார்த்தீங்களா, சிறுசாக இருக்குது. பி பக்கம் வாய் பெருசாக இருக்கும். அப்போ p > q வரக்கூடிய மூணாவது ஆப்ஷன். 2வது கேள்வி pq வந்தால் பன்றியின் வாய் பெருசு, p > q, மூணாவது ஆப்ஷன் p > q. 13 dy/dx + 1/√(1 - x²) = 0 எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு. இங்கே dy/dx இருக்கா, அப்போ ஒய்ன்னு ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக. ஒய் ஆரம்பிக்க இது 4th ஆப்ஷனில் ஒய் ஆரம்பிக்கலை. இது y³ இருக்குது, y² இருக்குது, அது வேண்டாம். இது எக்ஸில் ஆரம்பிச்சிருக்கு, வேண்டாம். அப்போ ஒயில் ஆரம்பிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 14வது கேள்வி முதல் ஆப்ஷன் y + sin 1 x = c. 14 dy/dx = 2xy எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு. dy/dxன்னு சொன்னால் அப்போதே சொன்னேன், y = தான் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சிருக்கு, y = இல்லை ஒய்யோ இருக்கணும். ஃபஸ்ட்டு இருக்குது, எல்லாத்துலேயும் ஒய் தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு டெக்னிக், இந்த c e பவர் வந்தால் அதுதான் ஆன்சராக இருக்கும். y = c e மேலே எதாவது இருக்கலாம், y = c e. இது பார்த்தீங்களா, y = c e இல்லை, இது c e இருக்கான ப்ளஸ் c இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். x square plus u என்ன வெறும் y equal to c e power மட்டும் வரணும். அப்படி வரக்கூடிய first option. இந்த மாதிரி e powerல வரும் கணக்கில் ஆன்சர் எப்படி வருது? எல்லா மூணு கணக்கு வருது இந்த பயிற்சியில். பார்த்தாலே வகைக்கெழு சமன்பாடுன்னு 10வது சாப்டர் தெரிஞ்சிருது. அதில் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு வர கணக்கில் பூரா y equal to c e power ஏதோ ஒன்று வருது, அவ்வளோதான். ப்ளஸ் இங்கெல்லாம் ப்ளஸ் யூஸ் எல்லாம் வரக்கூடாது. அப்படி வரக்கூடிய எதுவுமே வராத ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 14வது விலைக்கு 1வது ஆப்ஷன் v equal to c e power x square. 15 log dy by dx equal to x plus y எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் பொது தீர்வு. ஆன்சர் 4மே பாருங்கள், எல்லாமே e power x e power x e power x தான். நீங்கள் இப்படியா வச்சுங்க, ப்ளஸ்ஸு மைனஸ், அவ்வளோதான். அதாவது e power plus x தான் இருக்குங்களா, e power plus x e power minus y. இது e power x e power y ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது, வேண்டாம். இது மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்குது, வேண்டாம். இது மைனஸ் மைனஸாக இருக்குது, அதுவும் வேண்டாம். இது வந்து ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, அதுவும் வேண்டாம். இப்போ நமக்கு ப்ளஸ் மைனஸ் வரக்கூடிய 2வது ஆப்ஷன். 15 வகைக்கெழு சமன்பாட்டின் பொது தீர்வு. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம ப்ளஸ் மைனஸ் வரக்கூடிய 2வது ஆப்ஷன் எடுக்கிறோம். 16 டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் y மைனஸ் x இன் தீர்வு. 4 ஆன்சரையும் பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பின்னம், அவ்வளோதான். ஸோ 14வது கேள்விக்கு வித்தியாசமாக இருக்கக்கூடிய 3வது ஆப்ஷன் 1/2 பவர் x மைனஸ் 1/2 பவர் y ஈக்குவல் டு c. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், பார்த்தாலே இது தெரியுது 10வது சாப்டர். இந்த கேள்வியை பார்த்தோன்னே வித்தியாசமான ஆன்சர் ஞாபகத்துக்கு வந்துடும். 17வது கேள்வி dy/dx = y/x + 5/y/x டிவைடட் பை 5' ஆஃப் y/x எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு. ரைட், நம்ம சாதாரணமாக dy/dxனால் ஒயில் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த ஒரு கணக்கு மட்டும் இப்படி ஞாபகம் வச்சுங்க, 5/y/xல ஆரம்பிக்கணும். அப்போதே ஒரு கணக்கு பார்த்தோம், கீழே எக்ஸ் இருந்தால் அதுக்கு மேலே போச்சு இல்லை, மேலே போனால் அந்த அந்த கணக்கில் எப்படி கொஸ்டின் ஆன்சர் வந்துச்சு, y = kx வந்துச்சுல்ல. இங்கேயும் அதே மாதிரி kx வலது பக்கம் வரக்கூடிய 2வது ஆப்ஷன். இந்த dy/dxனா ஒயில் ஆரம்பிக்கணுங்கிறது இங்கே ஞாபகம் விட்டுருவோம். அதுக்கு பிறகு அந்த எக்ஸ் அங்கிட்டு போனால் kx, அப்போ kxல முடியக்கூடிய 2வது ஆப்ஷன் 5/y/x = kx. ஸோ 17வது கேள்விக்கு 2வது ஆப்ஷன் 5/y/x = kx. 18 dy/dx + py = q எனும் நேரியல் வகைக்கெழு சமன்பாட்டின் தொகையீட்டு காரணி sin x எனில் p என்பது தொகையீட்டு காரணி. அப்போதே சொன்ன ஒரு இடத்துல தொகையீட்டு காரணின்னு வந்தால் கீழே x வந்தால் அதுதான் ஆன்சர், டினாமினேட்டரில் x வந்தாலோ அல்லது x+1 வந்தாலோ அதுதான் ஆன்சர்னு சொன்னேன். இப்போ இங்கே வந்து எக்ஸும் வரல, x+1 வரல, அதனால் அதை விட்டுட்டு வேறு என்ன பார்க்குறோம் பாருங்கள். சைன் இருக்கா, அதில் என்ன எழுத்து இருக்குது, எஸ் இருக்குது, ஐ இருக்குது, என் இருக்குது. ஆன்சரில் அந்த இந்த எஸ்ஸோ ஐயோ என்ன வரக்கூடாது. இது லாக் சைன் இருக்குது, வேண்டாம். அப்போ தான் சொன்னேன் எஸ்ஸு ஐ என் வரக்கூடாது. இந்த எஸ்ஸு காசில் எஸ் வந்துருச்சு, அதனால் அது வேண்டாம். டிஐஎன் டேனில் என் வந்துருச்சு, அதுவும் வேண்டாம். இதை பார்த்தீங்களா, எஸ் வரல, ஐ வரல, என் வரல. அதனால் சைன் வரக்கூடிய தொகையீட்டு காரணி எஸ்ஸோ என்னோ வராத புதுசாக வரக்கூடிய காட் எக்ஸ். 18வது கேள்விக்கு 4வது ஆப்ஷன் காட் எக்ஸ். 19 வரிசை என் மற்றும் n+1 கொண்ட வகைக்கெழு சமன்பாடுகளின் பொது தீர்வுகளில் உள்ள மாற்றத்தக்க மாறிலிகளின் எண்ணிக்கை முறையே கேள்வியில் இருக்கல, n+1 அதே தான். n+1 வரக்கூடிய 2nd ஆப்ஷன். 19வது கேள்வி 2வது ஆப்ஷன் n×n+1. 20 3வது வரிசை வகைக்கெழு சமன்பாட்டில் குறிப்பிட்ட தீர்வில் உள்ள மாற்றத்தக்க மாறிலிகளின் எண்ணிக்கை. சமன்பாட்டின் குறிப்பிட்ட தீர்வில் மாறிலிகளே இருக்காது. குறிப்பிட்ட தீர்வில் மாறிலிகளே, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், y = mx ஒரு பொதுவான தீர்வு. எம்முக்கு 1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம், என்ன வேணாலும் போடலாம். y = mx இதில் ஒரு மாற்றத்தக்க மாறிலி இருக்குது. இதே எம்முக்கு பதிலாக நீங்கள் ஒரு 1 or 2 போட்டீங்கன்னு வச்சுங்க, y = 2x, அதில் மாறிலியே இருக்காது. அப்போ இதுக்கு பேர் தான் குறிப்பிட்ட தீர்வு. குறிப்பிட்ட தீர்வில் மாறிலிகள் இருக்காது, 0. குறிப்பிட்ட தீர்வில் மாற்றத்தக்க மாறிலிகள் எண்ணிக்கை கிடையாது, 0. 21 dy/dx = x + y + 1 டிவைடட் பை x + 1 எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் தொகையீட்டு காரணி. அப்போதே சொன்னேன், தொகையீட்டு காரணின்னு வந்தாக்க கீழே எக்ஸோ அல்லது x plus 1 வந்தால் அதுதான் ஆன்சர். இங்கே இருக்கா கீழே x plus 1, கீழே x plus 1 இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷன். x plus 1 வருது மேலே, இது x plus 1 வருது ரூட்டுக்குள்ளே, அது வேண்டாம். இது ரூட்டுக்குள்ளே, அது வேண்டாம். தனியாக எக்ஸோ x plus 1 வரணும், தொகையிட்டு காரணி வந்தால். அதனால் 27வது கேள்விக்கு 1வது ஆப்ஷன் 1/(x + 1). 22, ஏதேனும் ஒரு வருடம் டீயில் உள்ள பியின் பெருக்க வீதமானது மக்கள் தொகைக்கு விகிதமாக அமையும் எனில் பின்னர் தீர்வை பாருங்க. அப்போதே சொன்னேன், இந்த மாதிரி இது எல்லாத்துலேயுமே y = ஆரம்பிக்கும். இங்கே எல்லாமே பி தான். அப்போ p = ஓகே. வலது பக்கம் எப்படி இருக்கணும்? சிஇ பவரில் இருக்கணும். சிஇ பவரில் இருக்கணும். சிஇ பவரில் இது கிடையாது, இது கிடையாது, இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. அடுத்த கேள்விக்கு பாருங்கள். 23க்கு இங்கே அதுவும் அதே மாதிரி தான். இங்கேயும் இ பவர் கிடையாது, இ பவர் கிடையாது, ரெண்டு இடத்துல இ பவர் இருக்குது. அப்போ 22, 23 ரெண்டுக்குமே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனில் தான் ஒரு ஆன்சர். எப்படி ஞாபகம் வச்சு பெருக்க வீதமானது பெருக்க மக்கள் தொகை கணக்கு, மக்கள் தொகை பெருக்கம் கணக்குக்கு ப்ளஸ் வரணும், மீதம் இருக்கும் பொருளுக்கு மைனஸ் வரணும். ரெண்டு ஒரே மாதிரி ஆன்சர் தான். சிஇ பவர் வரணும். இந்த பயிற்சியிலேயே 3 கணக்கு வருது. எல்லா கணக்குக்குமே சிஇ பவர் வந்தால் சிஇ பவர் மட்டும் தான் வரணும். ப்ளஸ் இதுக்கப்புறம் ப்ளஸ் இன்ஸ்லாம் எதுவும் வரக்கூடாது. மட்டையாக p = சிஇ பவர் தான் வரணும். இங்கே வந்து 22, 23 ரெண்டு கேள்விக்குமே ஃபஸ்ட் ரெண்டு ஆப்ஷனில் ஒன்று தான் வரும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ப்ளஸ்ஸு, மீதம் இருக்குது, மீதம்னா மிச்சம், மீதத்துக்கு மைனஸ், இதற்குள்ள மைனஸ் சிஇ பவர், அதுதான். ஸோ 22க்கு 1வது ஆப்ஷன் p = சிஇ பவர் கேட்டி. 23க்கு 2வது ஆப்ஷன் p = சிஇ பவர் மைனஸ் கேட்டி. 24, dy/dx ax + 3/2y + f எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு ஒரு வட்டத்தை குறிக்குமானால் a இன் மதிப்பு. இங்கே பாருங்க, இங்கே ஏக்கா, அப்போ ஏயும் 2 சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ ஏ 2 அதில் -2 தான் வரணும். இது இல்லை, இல்லை, இங்கே 1 இருக்கிறது கிடையாது. இப்படி ஞாபகம் வச்சுங்க, a + 2 = 0 ஞாபகம் வச்சுங்க. a + 2 = 0. அப்போ எவ்வளோ ஆகும்? a = -2. இங்கே +2 இருக்குது, கவனம், அது இல்லை. a = 2 இல்லை, a + 2 = 0. அதனால் a = -2. 24க்கு -2 வரக்கூடிய 2வது ஆப்ஷன். 25, y = f(x) எனும் வளைவரையின் ஏதேனும் ஒரு புள்ளி எடுத்து சாய்வு dy/dx = 3x² என கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வளைவரையானது -1,1 புள்ளி வழியாக செல்கிறது எனில் வளைவரையின் சமன்பாடு. இப்போ dy/dxனால ஒய்ன்னு தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சாதாரணமாக சொல்லியிருக்கோம். எல்லாமே ஒயில் தான் ஆரம்பிக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்குது? இந்த 2 நம்பரை பாருங்கள், மைனஸ் எல்லாம் கண்டுக்காதீங்க. 1, 1 ரெண்டையும் கூட்டுங்க. 1 + 1 = 2 வரக்கூடிய இதற்கா 2. y = x³ + 2 வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 1,1ன்னா 1 + 1 2, 2 முடியக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 25வது கேள்விக்கு 1வது ஆப்ஷன் p = x³ + 2. That's all. Thank you.